السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுவதற்கு முன் வருடம் நடக்கும் அடையாளங்கள் என்று தலைப்பிட்டு ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்பட்டு வருகிறது. அப்ப இந்த செய்தி தலைப்பாக போடப்பட்டிருக்கிறது. இதற்கு கீழே சில விஷயங்களை நான் வாசிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த செய்தி குறித்து ஒன்றல்ல இரண்டல்ல பல சகோதரர்கள் பல சகோதரிகள் வந்து கேட்டாங்க. அந்த அடிப்படையில் இது வேகமாக பரவி வருகிறது, சமூக வலைத்தளங்களில் பரவி வருது. அதனால் இதற்குரிய தெளிவை கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு நாங்கள் பொதுவாகவே இது ஒரு வீடியோவாக நாங்கள் பதிவிடுறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த செய்தி எப்படி பரப்பப்படுதுன்னு சொன்னால், இமாம் மஹ்தி வெளிப்படுவதற்கு முன் வருடம் நடக்கும் அடையாளங்கள். அப்ப அதை போட்டுட்டு அதிகமான குளிரும் பனியும் பூகம்பங்களும் ஏற்படும் வருடம் வெள்ளிக்கிழமை ரமலான் மாதம் தொடங்கும் இப்படின்னு வருது. இந்த ஹதீஸை பார்த்ததும் என் கண்கள் கண்ணீரை கொட்டிவிட்டன, செய்வதறியாது திகைத்து போனேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார், எழுதினவர். அதுக்கு பிறகு ஒரு செய்தியை பதிவு செய்கிறாரு. என்ன செய்தினால், இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானில் ஒரு சத்தம் கேட்கும், சவ்வாலில் மஹ்மஹா புரட்சி, அதைத் தொடர்ந்து துல்காதாவில் மக்களிடையே சண்டை இருக்கும், சிறிய ஒரு போர் நடக்கும், பல நபர்கள் அதில் கொல்லப்படுவார்கள், மினாவில் மக்காவிற்கு அருகில் அவர்களின் இரத்தம் சிந்தப்படும், அதாவது அவர்களின் இரத்தம் ஜம்ராவில் ஹாஜிகள் சைத்தானுக்கு கற்களை வீசுகிற இடத்தில் ஓட்டப்படும் சொல்லி போட்டு நுஐமி பின் ஹம்மாத் அவர்களுடைய கிதாப் அல் ஃபித்ன் என்று போட்டு அப்படி போட்டிருக்கிறாங்க. ஆதாரம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த புத்தகத்தை. அது ஆதாரமா இல்லையாங்கிறது நம்ம கடைசியில சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி மேலே உள்ள செய்திகளுக்கும் சில புத்தகங்களை போட்டு அப்படிதான் வாராங்க. அதே மாதிரி ரமலானில் ஒரு சத்தம், அதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸ் வருது, ரமலானில் ஒரு சத்தம் அலறல் கேட்கும், அதைத் தொடர்ந்து ஷவ்வாலில் கொந்தளிப்பு புரட்சி ஏற்படும், அது துல்காதா மாதத்தில் இரண்டு பிரதான குழுக்களை உருவாக்கும், அதைத் தொடர்ந்து துல்ஹஜ் மாதத்தில் இரத்தம் சிந்தப்படும், இப்படியே வருது. அதற்குரிய ஆதாரம் வந்து போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், அது ரமலானின் நடுவில் ஒரு வெள்ளிக்கிழமை சுபுகையில் அதிகாலையில் கேட்கும், அது வெள்ளிக்கிழமை இரவு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஆர்டிகல் உங்களுக்கு வந்தால் நீங்க படிச்சு பாருங்க, அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, வந்தால் உங்களுக்கு தெரியும். அப்படி போட்டு அதுக்கு ஆதாரம் போட்டிருக்கிறாங்க. தபராணி, அதே மாதிரி மஜ்மூ ஸவாயித் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்கள் சுமந்துள்ள இமாம் மஹ்தியின் வெளிப்படுதலுக்கான மூன்று அறிகுறிகளை கொண்ட வருடம் இந்த வருடமே, இதுதான் இங்க போட்டு பரப்பப்படுது. அதாவது ஹிஜ்ரி 1444, இன்னும் ஒரு மாதத்தில் ரமலான் 9 மாதம் தொடங்க போகிறது, வரலாற்றில் இந்த வருடம் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹு அக்பர், கடைசியா இந்த வருடம் ரமலான் தொடங்கும் தினம் வெள்ளிக்கிழமை ஆகும் என்று சொல்லி இப்படி பெரிய ஒரு ஆக்கம். அதை நான் சுருக்கமா வாசிச்சேன், இதுக்கு சில சில ஆதாரங்களை போட்டிருக்கிறாங்க. ஹை, முதலாவதாக நீங்க ஒரு வரியில இதற்குரிய விடை தேவைண்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி, இது அடிப்படை ஆதாரமற்ற இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கட்டுக்கதை, இது பொய்யான கதை, இதற்கு எந்த ஆதாரம் கிடையாது, இது ஒரு சகிஹான செய்தி கிடையாது, இதை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வரியில இதுக்குரிய பதில் தேவையானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த ஹதீஸ் என்று பரப்பப்படுகிறது, இது குறித்து இதனுடைய சிறிய பகுதிகள், இதனுடைய அடுத்தடுத்த பகுதிகள் எல்லாம் இணைச்சு அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். இது இட்டுக்கட்டப்பட்டது, இதுல வரக்கூடிய அனைத்துமே சின்ன சின்ன பகுதிகள், இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்தி குறித்தும் பேசியிருக்கிறார்கள். அதை சுருக்கமாக நான் சொல்றேன். இமாம் முகைலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இது ஆதாரமற்ற செய்தி என்று சொல்லியிருக்கிறார்கள், துஆஃபாவுல் கபீர் 3-ஜூஸு 52 பக்கத்தில். அதே மாதிரி இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமுல்லா அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள், அல் மௌதுவாத் 3-ஜூஸு 191 பக்கத்தில். அவர்களும் என்ன செய்யறாங்க என்றால், இந்த செய்தி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர்ல இட்டுக்கட்டப்பட்டது என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி ஆதாரமற்ற செய்தி என்பதாக இப்னு கய்யிம் ரஹிமுல்லாஹ் அவர்கள் தனது அல் மனார் முனிஃப் 98 பக்கத்திலும் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இது எட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நுஐமி பின் ஹம்மாத் ரஹமத்துல்லாஹி அந்த ஃபித்னல் வார செய்தி என்று போட்டியிருந்தாங்களே, அப்படி சில செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அதே அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இமாம் சுயூத்தி அவர்கள் இது ஆதாரமற்ற செய்தி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த செய்தி, இப்ப சொன்ன செய்திகள்ல சிலது சுருக்கமாகவும் விரிவாகவும் வந்திருக்கிறது, இதுல சொல்லப்பட்ட அனைத்து செய்திகளுமே இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இப்னு அல்லாமா பின் பாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்களும் இது ஒரு சில ஜாகில்கள், அதாவது அறிவியல்கள் இதை பரப்புறாங்க என்பதாகவும்
அவர்கள் சொல்லி சாடி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த மாதிரி இந்த செய்தி வந்து பரவலாக அந்த காலத்துல இருந்து வருஷா வருஷம் பரவப்படுதான் வருது. இது முந்தின காலத்துல இருந்து இமாம்கள் இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லி இருக்கிறாங்கடா, எத்தனை இந்த மாதிரி ரமதான் கடந்திருக்கும். அப்ப எனவே இப்படியான விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில வந்து மக்கள் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ச்சி, ஒரு பூமி நிலநடுக்கம், ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட உடனே மக்கள் பயத்தில் இருப்பாங்க. இன்னும் இன்னும் பயத்துல மக்களை போடுற ஒரு விஷயமா தான் இது இருக்குது. எனவே இது எந்த ஒரு ஆதாரம் அற்ற இட்டு கட்டப்பட்ட பொய்யான கட்டுக்கதை. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைத்து நாம் சொல்லுவது கூடாது, ஹராம். அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்து கொள்வதும் கூடாது. அப்படி யாராவது உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டால் நீங்க இந்த வீடியோவை அவர்களுக்கு தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் மார்க்கத்தை அறிந்து புரிந்து செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. மார்க்கத்துல தெளிவான அறிவையும் சிந்தனையும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.